அம்மா, இன்னைக்குதான் நீங்க ரிலீஸ். உங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கங்க. ஜெயில் சூப்பரண்டையா உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். சார், அந்த அம்மா வந்துட்டாங்க. வாமா, போய் சொந்த டிரெஸ் போட்டு வாமா. இந்தாப்பா, அந்த பைய எடுத்து அந்த அம்மாட்ட கொடு. சரி சார். இந்தாங்கம்மா. விடுதலையானதுக்கு அப்புறமும் ஏமா அழறா? நான் இந்த ஜெயிலுக்கு வந்த 4 வருஷமா என் வீட்டுக்காரருக்கு 200க்கு மேல லெட்டர் அனுப்பினேன். ஆனா எந்த லெட்டருக்குமே பதில் வரல. எல்லா லெட்டருமே திருப்பி வந்துருச்சு. இப்ப கூட நான் அவரை தேடி ஊருக்கு போறேன்னா அவர் எனக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கைதான். இந்தாமா ரயில் டிக்கெட். இல்லைங்கம்மா, இந்த 4 வருஷமா நீங்க ஜெயில வேலை பார்த்ததுக்காக உங்களுக்கு சேர வேண்டிய படிப்பணம். இல்லம்மா, உனக்கு கொடுத்த பணத்தை எடுத்துக்காம வெறும் 5 ரூபாயை மட்டும் எடுத்துட்டு போறேன். எனக்கு இந்த 5 ரூபாய் போதும். போற வழியில இது சாப்பாட்டு கூட பத்தாதேம்மா. நான் அவரை பாக்குற வரைக்கும் சாப்பிட போறதில்ல. ஒருவேளை அவர் என்ன பார்க்க வரலன்னா நான் சாப்பிடுற பொருளுக்கு இந்த 5 ரூபாய் போதும். என் பொண்ணு வந்தாச்சு. முறப்படி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. பண்ணுடு. ஹாய் டாட். என்ன அம்மா இவ்வளவு லேட்? சாரி டாட். உங்க அம்மா வேற அங்க கத்திக்கிட்டு இருப்பா. ஆரம்பிச்சிடலாமா? ஆர்த்திடுமா. ஆர்த்திடுமா. முத்த
தோப்பு தர பத்தியம்மா, உன் பிறந்த நாள் அமோகமா கொண்டாடி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் நீ தீர்க்கயிசா இருக்கணும். அதுக்காக தானே சாமி எல்லாமே செய்யறேன். அபிஷேகத்து நேரமாச்சு, வாங்க. ஆமா உங்க அம்மா வேற காத்து. கோயிலுக்கு வந்தது சோறு தானே, பானம் கட்ட சோறு ஆயிப்போச்சு. அது எங்க இருந்தது என்ன, கோயில இருந்தா என்ன, வீடா இருந்தா என்ன, உனக்கு வேண்டாம். நான் வந்தது பாடுறதுக்கு, கும்பிடுறதுக்காக இல்ல. நீங்க வேணும்னா கால்ல உழந்து கும்பிட்டுவாங்க. நல்ல கொஞ்சம் படாம சாப்பிடுங்க. பருமாறுமா பருமாறு. ஐயோ கை வலிக்குது டேடி. நாலு பேருக்கு உன் கையால பருமாறினா தான் உனக்கு புண்ணியம். சரி, பாட்டு விழானுங்க காணும். வரும்போது சாப்பாடு கட்டி கொண்டு சொல்லியிருக்கான், துண்டு கொண்டு இருக்கல்ல. பத்திரமா வச்சுக்கங்க, சாப்பிடும்போது பேசாதடா, அதிகமா திங்க முடியாது. எங்க கூட வந்தவன ஒருத்தனையுமே காணும், எங்க போயிட்டானுங்க? டே, பச்சை வந்தீங்களோட கேவலமா இருக்கீங்களே. இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது, நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது? ஏம்பா கண்ணா, தோல்ல பொட்டி மாட்டிந்து எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போற? நான் வந்தது பாடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு இல்ல. அப்பா, யாருப்பா அந்த திமிர் பிடிச்சவ? திமிர் பிடிச்சவன் இந்த ஊர்ல நிறைய இருக்கிற, நீ யார சொல்ற? அதோ அங்க உட்கார்ந்து இருக்கானே அவனை கேட்ட. ஓ அவனா, சின்னமணி நல்லா பாடுவாமா. உன் பிறந்த நாளைக்கு கூட அவன் தான் பாட போறான். வாட்? ஏன் பிறந்த நாளுக்கு அவன் பாட போறாடா? அவன் இன்னைக்கு பாடக்கூடாது. இல்லம்மா, அவன நீ தாண்டா பாட போறனு போன வெள்ளிக்கிழமை சொன்னேன். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் ஆர்மியை போட்டு வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காம்மா. அவனை பாடக்கூடாதுன்னு சொல்ற எப்படிமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க வாங்க. வாங்கண்ணா. சின்னமணி கவனமா கேட்டுக்க, நீ பாடுற பாட்டுல சாப்பாட்டுல உட்காந்துருக்கவெல்லாம் பறக்க பறக்க எழுந்து ஓடி வரணும். அப்படி ஒரு பாட்டு ஆரம்பிச்சு விடு. பாடுறேன் பாவா. ஆமா தங்கச்சிங்க. ஆமாண்டா, இது உனக்கு ஒரு சீருடா. ஒவ்வொரு தடையும் தங்கச்சி வரணும், விபூதி கொடுக்கணும், அப்புறம் நீ பாட ஆரம்பிக்கணும். ஏன் பாவா, தங்கச்சி இல்லாம என்னைக்காவது நான் கோயில் திருவிழால பாடி இருக்கனா? வாயம்மா. உட்காருமா பாவா. நிறுத்துடா, ஆரம்பி போட்டியில கை வைக்காத. நான் முடிவா சொல்றேன்ப்பா, இந்த ஆள் இங்க பாடக்கூடாது பாடக்கூடாது பாடக்கூடாது. கண்மணி, அவரை பாட வர சொல்லிட்டு வேண்டாம்னு சொன்னா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். என்ன சொல்ற? இல்லங்க, வந்து என் பொண்ணு சொல்றதுதான் கரெக்ட். இங்க என் பொண்ணு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோம், தவிர இவன் பாட்டை கேட்கறதுக்காக இல்ல. என்னங்க நீங்க அவன் மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஆமா, இவர் பெரிய கவர்னர், மரியாதை கொடுக்கறதுக்கு. இத பாரு, இவன் பாட்டை கேட்கறதா இருந்தா நீ உட்கார்ந்து கேளு, நான் கேட்க தயாரா இல்ல. என்னங்க இவன் தங்கச்சி, வாய் பேச முடியாத ஊமை. அதுக்காக இவன் இந்த கோயில்ல பாடணுங்கிறது வேண்டுதல, அதனாலதான் இவன் இப்ப பாட போறான். இப்ப என்னங்க, நான் பாடக்கூடாது அவ்வளவுதானே? சரி. ஆமா புனியவரே, இந்த அவையவ கவர்னர் சொன்னீங்களே, உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்மணி.
ஊருக்குள்ளற புதுசா வந்திருக்க கண்மணி, பிறந்த நாள் அதுமா பிரச்சனை ஆரம்பிச்சுட்ட. என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. என் பேரு சின்னமணி. இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை கண்மணி. வணக்கம் 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 வணக்கம். என்ன வர சொன்னீங்களே? ஆமா ஆமா ஆமா. என் பொண்ணுக்கு நீ பாட்டு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன சொல்ற? சொல்றதுக்கு முன்னாடி உட்காரலாமா? ஏ, நின்னுட்டே சொன்ன கௌரவம் குறைஞ்சிடுமா? உங்களுக்கு முன்னாடி கௌரவம் பாக்குறது என் தப்பு தாங்க. நாளைக்கு வாங்க, என் வீட்டுல பாட்டு சொல்லி தரேன். உன் வீட்டுக்கு வந்து பாட்டு கத்துக்க சொல்றியா? அவசியம் வந்துடுறீங்க, மறந்துடாதீங்க. நாளையில இருந்து தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். பாருங்க, வணக்கங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு. இந்த அளவுக்கு குடிஞ்சு வணக்கம் சொன்னவன இது வரைக்கும் இதை பார்த்ததே கிடையாது. உள்ள வரலாமா? வாங்க. இந்த திண்ணையில உட்காருங்க. ஏ, வீட்டுக்குள்ள உட்கார சொல்ல மாட்டீங்களா? முதல்ல இங்க உட்கார கத்துக்குங்க. கொஞ்சம் இப்படி வரீங்களா? எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு. எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார். என்ன இப்படி பாக்குறீங்க? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா வா. நில்லு. எங்க சொல்றே வா. உட்காரு. இங்கயா? இந்த வெயில்ல நடுத்தருல உட்கார்ந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும். ஏயா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும் நினைப்பேன். ஆமா, உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டான்ல, அதான் அந்த கொழுப்பு. சத்தம் போடி, வந்துட்டாளுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு. சும்மா